ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மேஷன் சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிரி பேர்ட் ஸ்டார் வார்ஸ் 2 பார்ட் 2 பகுதி 2. பார்ட் 2னா கேமே இருக்கு. உண்மையா சொன்ன ஓ ஸ்டார் வார்ஸ் 2னு ஒன்று இருக்கு, நான் இது வரைக்கும் ஆனது இல்லை. அது நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப கேவலமா இருந்துச்சு. பார்த்தேன்னு நீ போய் சொல்றேன்னு எனக்கு ஏ சத்தியமா நான் பார்த்திருக்கேன்டா. ஏ நம்ம கேம் கூட போயிடலாம். இந்த கேம் தான் நம்ம வந்து இப்போ பிசியில் ப்ளே பண்ணுறோம். பார்த்தே நம்ம பண்ணிக்கிட்டே பண்ணுறோம். கையை சித்திமா இருக்காம பண்ணியை கொடுத்தா அந்த பண்ணி இவனை எப்படி கண்ட வார்த்தையில திட்டோன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேமோட வால்யூமை குறைச்சிப்போம், ஏன்னா போன தடவை அப்படி கேட்டுச்சு. ஆமா, அப்புறம் கேட்டு வாய்ஸ் கேட்காம போச்சுன்னா. ஆமா, அப்புறமா நம்ம கூட யார் இருக்குதுன்னா நம்ம அபிஷேக் தான் இருக்கிறாரு. கடைசியில ஒரு வேர்டு இருக்கும் உண்மையா சொன்னா, ஆனா அந்த வேர்டு வந்து அந்த டைம்ல வந்து சும்மா தான் வச்சேன் அபிஷேக் குரூப். ஆனா அவரோட உண்மையான பேர் வந்து அபிஷேக் குரூப் இல்ல, வெறும் அபிஷேக் தான். அதுதான் ஸ்பைடர்மேன், அல்டிமேட் ஸ்பைடர்மேன்ல இருந்து இந்த மாதிரி பொய் கிளம்புது. பொய் அப்ப கிளம்பிச்சு இப்ப முடிஞ்சிச்சுன்னு வச்சுப்போம். எத்தனை பேர் பாப்பாங்களோ அல்டிமேட் ஸ்பைடர்மேன் பார்த்தவங்க பாப்பாங்களோ தெரியும். ஆமா, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். அது கிளியர் பண்ண முடியாது, நாம ஆரம்பிப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் பட்டன் அமுத்தி ஆன் ஆப்ஷன் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனே வரும். நாங்க பண்ற நிறைய பேர் நாங்க ஸ்டோரி மோட் கேம்ஸ் தான் பண்றோம் கேப்பீங்க. இது ஸ்டோரி இல்லையே அப்புறம்னு கேப்பீங்க. ஆக்சுவலா இது நீ கட்சின் இருக்கு, ஸ்டோரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா இது சும்மா ஃபன்னுக்காக தான் பண்றோம். ஏன்னா வந்து இது ஸ்டோரின்னா அது கட்சின் ரொம்ப நாளா பயங்கரமான கேம் எல்லாம் விளையாடி மனசு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால குழந்தை பருவ மாதிரி இருக்கு. ஏ இது என்ன கல்லு, இதை பிடிச்சி நசுக்கலாமா? முடியாதுப்பா, இது கேம். இப்போ புரிஞ்சிச்சு பாரு, நான் பண்றேன் பாரு. நீ இந்த மாதிரி பண்ணுவியா? என்னோட தள்ளி விட்டா தள்ள மாட்டேன். நீ கொஞ்சம் கிராஸா தள்ளிட்ட பாஸ். போய் நொறுக்குங்க, இத நொறுக்க மாட்டீங்க. சரி, நான் நொறுக்க வைக்கிறேன். தப்பா? ஓகே போ. அந்த கட்டை விழுந்து செத்துரு. கட்டையில போறவனே நினைச்சேன். லேசர் பாய், ஏமா சாக்லேட் பாய், ஏமா அந்த பவுல் அப்பா பச்சை பச்சையா காட்டுது. அதுல யோ, இது கிராவிட்டி பூலியா? இதுதா இங்கடா, இந்த பவுல்குள்ள பண்ணினாலே பச்சையா தானே இருக்கும் இந்த கேம்ல. ஆமா, அதனால பச்சையா காட்டுது. இப்ப இந்த பச்சை இருக்காது உயிரோட. ஏமா அந்த கண்ணாடியில போட்டு ஒன்னே சொல்றாங்க, இந்த கேம் நான் அடிக்கடி டவுன்லோட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி விளையாடி இருக்கேன். இவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது இவர் கேம் ஆடுறது. நெக்ஸ்ட் லெவல் இவர் ஆடுறாரு. உங்க வீட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்ன நீ ஆடுறது தெரியும். போன் ஆரம்பிட்டேன் லேப்ல. அது ஹை ஸ்கோரிங் வர ஆரம்பிச்சு. சரிங்க சார், நீங்க இப்ப ஆடுங்க. இல்லப்பா, வேணாம் பண்ணீங்க சார், ஆடுங்க சார். நீங்க இவ்வளவு கூச்சப்பட்டா எப்படி சார்? கூச்சப்படுறது இல்ல, எந்த லெவல் மட்டும் வேணாம். ஏன் எனக்கு வேற ஏதாவது பேர்டு இருந்தா கொடுப்பா. இந்த பேர்டை பார்த்தாலும் பயமா இருக்கு. அதாவது அடுத்து அடிச்சுக்கவா? நோ ரியாக்ஷன், மாஸ் ஆக்ஷன். என்ன ப்ரோ மறுபடியும் ஃபஸ்ட் இருந்தா? இன்னும் முதல்ல இருந்தாங்க. நாலா இருந்தா சாம சாம ரியாக்ஷன். ஒரே கல்லுல எல்லாம் மூணு மாங்கா. மூணு மாங்கா இல்லடா, எல்லாமே கலிடா. அதான மூணு மாங்கா, மூணு பேர் தானே இருந்தாங்க. ஆஹா, நாலு பேர். நாலு மாங்கா, நாலு மாங்கா இல்ல, நாலு பண்ணி. ஏதோ ஒண்ணு, ஒரே கல் இல்ல, ஒரே பறவை. ஏதோ அச்சீவ்மென்ட்டா? அது இதுங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா மிஷின், போனஸ் மிஷின். அது வேண்டாம், போன தடவை ஆடி அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், துன்பப்பட்டேன், அவமானப்பட்டேன். சரி, நெக்ஸ்ட். மூணு ஸ்டாருங்க, மூணு ஸ்டாரு. இந்த ஸ்டார் வாட்ச் படம் ஒரு வாட்டி தெரியாம பாத்துட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை விளையாடும் போது எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. சரி, சிரிப்பு. இது என்னைக்குதான் வராங்கன்றது? என்ன காத்துல விசிறி சுத்தி பரவாயில்ல, ஒரு அடியே தான் அடிச்சிச்சேன். இதுங்க சிக்கானோ, இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல வழி எப்படி போனோன்னு. போயிட்டு வரும். அட்ரு அட்ரு, என்ன அங்கேயே நின்றுப்பாரு.
அப்படியே நேராக விட்டு அந்த முக்கோணத்தையும் ரெக்கோணத்தையும் எல்லாத்தையும் உடச்சிடலாம். நல்லா உடைச்சார். சில லெவலில் எனக்கு பார்த்தாலே ஆகாது. பார்த்தா ஆகாது, பார்க்க பார்க்க தான் ஆகும். ஓகே வெடிச்சிருச்சு எல்லாம் களி. நீ கையை இப்படி இப்படி ஆட்டிட்டு இருந்த இங்கே வெடிச்சா அங்கே வெடிக்கும், அங்கே வெடிச்சா எங்கேயோ அங்கேயோ வெடிக்கும். இதுக்கெல்லாம் மேக்ஸ் படிச்சிருக்கணும் இந்த கேம் விளாட. அல்ஜிப்ரா, ஈக்குவேஷன், கிராவிட்டி, ஜாமெண்ட்ரி, காம்ப்ளெக்ஸ் குடிச்சிருக்கணும். ஒரு பறவை சாக அடிச்ச ஒரு பண்ணியை கொண்டதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே அனுப்பி எப்படி இப்பவே சொல்லும் போது சொல்றா சரிடா. நான் சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லும் பரவாயில்ல, ரெண்டு சேர்த்துருச்சு. எதுக்கப்புறம் வெடிக்குது பத்தியா இது? தப்பா இருக்கு, தப்பா கேட்டுருச்சுன்னு இவர் தான் பருப்பு கிரை. கல்லு கல்லு இருக்குப்பா. கல்லு இருந்தா என்ன? இரு இரு, அது போய் அந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல அந்த டச் பண்ணுச்சுன்னா எல்லாரும் காலி. அங்கே விட்டுறாத, அப்புறமா அப்படியே ஓடிடும். மேக்ஸ் படிக்கணும்டா. போச்சு பார்த்தியா, இப்போ தேவதாசை சுற்றுறாரு. அங்கே என்ன பண்ணுற? வெடி வெடிஞ்சு சாவு. அது வெடிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறது கேட்கணுன்றேன். இதை கரெக்டாக இங்கே போகும்போது கரெக்டாக இங்கே விடு, இங்கே விடு, அங்கே விடு. ஆ ஆ, கரெக்டாக அங்கே. ஆ, தப்பாக போயிடுச்சு. அது வெடிக்க மாட்டேங்குது அப்பா. சில லெவல்லாம் நான் விளையாடி முடிக்கவே முடியாமல் கேமே டெலீட் பண்ணியிருக்கேன். வெடிச்சிருச்சு. மனத்தில் பறந்த அந்த பன்னிக்குட்டி இறக்கணும். ஒண்ணுதான் கட்டைக்கே அடி. இது அதிர்ஷ்டம். இது துரோகம். அந்த பன்னிக்குட்டி துரோகம் செய்ய விட்டது. இதா இந்த உட்டுக்கு ஏன் பண்ண நேரா இந்த கரு இந்த உட்டுக்கு ஏன் பண்ண இதா வரும்போது இந்த பன்னி இன்னும் பக்கத்துல போயிருந்தா இன்னொரு பன்னி செத்துருக்கோம். என்ன சொல்ற? அப்பா என்ன போர்ஸ் சார்? அதுக்குலாம் கிராவிடேஷன் இது படிக்கணும். சுற்று வரணும், சுற்று சுற்று எல்லாம் சுற்று எல்லாம் சாகலை. இங்கே நல்லா பத்து தூங்கிடுது.
சிரிக்குது பாத்தியா? சொல்றானுங்களா, நம்மளே சொல்றான். நீதா கெத்தனா நான் கெத்தா இருக்கேன்டா. டேய் ஏன்டா ஒத்தார் டைலாக சொல்ற? என்னடா இப்படி சாகுறானுங்க? இப்ப புரியுதா என்னோட பவரு? அது லேசர் வரும்போது அடி. லேசர் அடிக்க சொன்னா எதடா அடிக்கிற? ஐயோ திமுடி வந்து இந்த வாட்டி போல தடி கூட்டான் நாய். அந்த பிளாக் தானே? ஓய் உனக்கு லக் தானா? இங்க மச்சா இருக்கடா உனக்கு. மச்சா இருக்கா? போடா பச்சி. அந்த பொண்ணு போட்டு தரா நாய் கஷ்டப்பட்டேன். அது எங்க போச்சு? இங்கடி சாவடா. என்ன அந்த ஐயா மட்டும் உயிரோட இருக்கிறாரு? அது மூஞ்ச பத்தியா சிரியது? சொத்தி எனக்கு தான் சாவிடா. நான் டிக்கி கூட நிக்கிறது. ரெண்டு பேரும் காத்துல எவ்வளவு இதமா போய் தூங்கிட்டு இருக்காங்க பத்தியா? தூங்கலடா, செத்துட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் தப்பிச்சாரு. ஆமா, இவ்வளவு பிறகு எப்படி குஞ்சு போட்டு அவ்வளவு பிடிச்சிக்கலாம்? முட்டை ஆட்டையை போட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கும். முட்டை ஆட்டையை போட்டு முன்னாடி இருக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? மேக்ஸ் யோசிக்கணும் என்ன பண்ணணும். மேக்ஸ் ஆயிடு. அங்கே போய் மேலே அடித்தா ஒரு பண்ணி கீழே வரும் அந்த கட்டையெல்லாம். என்ன சொல்கிறது? இங்கே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது சூப்பரான ஐடியா ஆச்சு. அப்படின்னா நடுவில் இப்படி விட்டா ஒன்றும் இல்லை. என்னடா இப்படி ஆச்சு? கத்தி பெருசா? இல்லை சிறுசு. மூத்தி பெருசு. அது கீர்த்தி பெருசா? உலகம் உலகத்தை போயிடுமா? ஏய் இறா, ஜூம் அவுட் பண்ண. இரு கரெக்டாக இங்கே போ. ஆ இங்கே போ. அந்த எல்லோ வச்சு இந்த இடத்துக்கு ஏம் பண்ண. கரெக்டாக இங்கே வரும்போது எல்லாத்தையும் விடு. ஒரே இதில் சேர்த்துனா எப்போ? ஒரே பறவையில் மூணு புல்லட். அது மூணு பண்ணி முன்னாடி ஒரே இதில் நாலு பண்ணி போச்சு. ஆ ஸ்டோரி டைரக்டா வந்துச்சுங்க. ஸ்டோரி மோட். ஸ்டோரி மோடா? ஐயோ ஸ்டோரியா என்ன பண்ணி? ஓ இப்போ இந்த உலகத்துக்கு தான் போறோம். என்ன எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் மட்டும் பாறேன் மறைக்கிறான். அதெல்லாம் ஒரு உலகமாடா. என்னோட குட்டி ஒன்று இருக்கு. இருந்து வெளியே இன்னும் எவ்வளவு இல்லைங்க. இதோட கடிச்சுங்க. இது வந்து ஒன்றும் ரிலீஸ் ஆகல. மொபைலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் சரியா தெரியல. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு இல்லையா? இது வேற அவுட் ஆஃப் ஸ்டோரியா? அவுட் ஆஃப் ஸ்டோரியா? ஆமா. இது சைடு மிஷின். சைடு மிஷின் அப்புறமா பண்ணிக்கலாம். இதுதான் டெத் ஸ்டார். இதுதான் கடைசி மிஷின். கடைசி மிஷின் அப்போ இறுதி பகுதின்னு போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணுவோம். ஏ நான் ஒரு நாலஞ்சு பண்ணி அடைக்கிறேன். ஏ இறா வீடோட இருக்கிற பண்ணி ஒன்றா அடிச்சு வரீங்க. போடா. ஏ ஏதோ பண்ணி குஞ்சு கத்துன மாதிரியே இல்லை ஐயா. பண்ணி குஞ்சு அது வா ஸ்டோரி மோட பாப்போம். ஏய் பச்சை நம்ம ப்ளூ. ஏய் ப்ளூடா பச்சையா? போடா. அப்பா சொல்லிட்டேன். என்ன பண்றது? என்ன ராக்கெட்ல போறாரு? இவர் என்ன பண்ணுவாரா? இதுக்கு விட்டாரு. மூணா அடா இதே பாரு. மூணு இவருக்கு மட்டும் வேறவே மாத்த மாட்டாங்க. ஃபாஸ்டா போறவருக்கு புல்லட்டை கொடுப்பாங்க. சும்மா போறவருக்கு கத்தியை கொடுப்பாங்க. ஏன் வெடிக்கிறவருக்கு தள்ளுறதை கொடுப்பாங்க. முட்டை போடுறவங்களுக்கும் முட்டை தான் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கேன். சே முட்டை போடுறவங்களுக்கு அவரே செதுஞ்சு போகிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க.
இவருக்கு மட்டும் ஒரே இது. என்ன இவர் மட்டும் உயிரோடு இருக்கிறாரு? நேராக விடாத, நேராக விட்டால் இதுலலாம் கல்லில் இடிச்சு போய். இல்லை இதுலலாம் அடித்தாலும் எதுவும் ஆகாது. யோ அது நகருவே நகராதியா? அது பார்த்தா தெரியல. அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ முடிச்சுக்கோ. ஏய் இதெல்லாம் சீட்டிங்கு. இங்கே பாரு ரெண்டு விட்டோமா, டோட்டலாக ஆறு 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 10,000. இந்த ரெண்டு இன்னும் ரெண்டு இருக்கு அப்படின்னா ஆறு 6,000 வேணும். சீட்டிங்கு கொடுக்க மாட்டானுங்க. நம்ம வச்சு படமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இது கொஞ்சம் லாஜிக் இடிக்குது. இவருக்கு மட்டும் எந்த பவருமே மாறாதான். அதிகமாக பண்ணி உயிர் போகிறது அதிகமாக இருக்கு. இப்ப கீழே இரு இன்னும் கொஞ்சம் ஏத்து கொஞ்சம் இருக்கு. இரு ஆ ஓகே பிரி. என்ன வேஸ்டா போச்சு, பரவாயில்ல ஒரு பண்ணி சாகும். ஏ ரெண்டுமே சாகும். சிரிக்கிறேன். நம்பிக்கை புகையாயிடுச்சு. பரவாயில்ல, நான் கூட எல்லாம் மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன். பின்னாடி போய் இங்க அடிச்ச இங்கேயும் அடிக்கிற மாதிரி டெக்னிக் வச்சிருக்கிறான் பத்தியா. கண்ணு தெரியாத முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. அப்படின்னா இப்போ இந்த தூரம் மட்டும் எங்கேயோ போறாரு. அவர் தனியா அவர் வாழ்க்கையை வாழ போறாரு. எங்க போவார்? மறுபடியும் இங்கேதான் வருவார். சொல்ல முடிக்கலாம் வந்துட்டான் பத்தியா. ஒரே ஒரே பிளேடு 50 முட்டை அந்த மாதிரி ஒரே ஆள். மூணு பேர் கையெல்லாம் ரத்தம். அதே மாதிரி ஹெல்மெட்லாம் ரத்தம். ஏய் இல்லை ஆனால் லெவல் ஸ்கிப் ஆப்ஷனே கொடுக்கலடா. கொடுத்துருந்தா நீ லூஸ் ஆட்டமாக போயிருப்பேன். சொல்ல லெவல்லாம் முடிக்க. தள்ளு 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 சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏ என்னடா உன் லக்குடா. ஆனாலும் இந்த கிராவிட்டி போர்ஷன் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஆமா அந்த கடைசியா இருக்கிறவன நான் கேட்டேன். முன்னாடியே அடிச்சிருந்தானா அந்த ரோபோட்டும் போயிருக்கும். இப்பயே அடி அடி. டேய் ஏன்டா லேட் அடிக்கிற? முன்னாடியே அடிச்சாதான் என்ன? நீ கீழே விழமாட்டியா? ஐயா கடா ஒரே இன்னும் கொஞ்சம் இறக்கு இறக்குடா. அடி எனக்கு
நானே ரெண்டு ஸ்டார் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். எனக்கு இந்த ப்ளூ பிடிக்கலடா. ம், ஏய் இங்க பார்த்தியா, ஒரு ஒரு லெவலுக்கும் இந்த பண்ணி பிளான் பெருசா இருக்கு. அதாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஐயா. முன்னாடி அழைச்சிருக்காங்க, இந்நேரத்துக்கு அதுவும் சேர்த்துருக்கோம், அந்த எல்லாமே சேர்த்துருக்கோம். கொஞ்சம் முன்னாடி அழைச்சிருந்தா கொஞ்சம் கீழே இருக்கா? ஆ, எங்க முன்னாடி அழைக்கணுமோ அங்கே அழுத்தம் அடிக்கிறீங்க. செத்ததுக்கு அப்புறம் அனுப்புற டே பார்த்தா நீ இன்னும் சாகலையா? இரு கொஞ்சம் ஏற்று, இங்கே ஏற்று கொஞ்சம் இறக்கு. ஆ ஆ, ஏய் இங்கே இப்படி போகிற மாதிரி. ஆ அப்படியே ஆழ்த்து. என்னடா ஒருத்தனுக்கு ஒரு ஆளான மூணு பேர் ஆழ்த்துனா என்னடா இது? அழுத்துறா. இன்னொரு பண்ணி இருக்கு, அவமானப்படுத்தி விட்டா தம்பி. அது பா வேற லெவல். மாசா 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 கெத்தா லூசா? இல்ல ஏன்டா கேப்டனோட பையனை அசிங்கப்படுத்துற? அல்ட்ரா கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சொன்னே பண்ணி எல்லாம் பயந்துட்டு. நான் நரசிம்மாடா, கரண்ட் கேஸ் ஷாக் அடிக்கு. கரண்ட்டுக்கு எப்படி சார் ஷாக் அடிக்கும்? கரண்ட் தானே ஷாக்கே கொடுக்குது மற்றவங்களுக்கு. முடிஞ்சிச்சுடா எப்பா, இந்த லெவல் முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த லெவலே பிடிக்கல பாரு. இவர் பார்த்துக்கு சுதந்திரமாக சுற்றலான்னு பார்க்குறாரு, ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விடல, ஃபிசிக்ஸை கொலை பண்ண பார்க்குறாரு. கடைசியாக 200 பாயிண்ட் கொடுத்தாரு, திரும்பி கொடுக்குறீங்க. 100,000 பாயிண்ட்ஸ் அப்போ கூட எனக்கு பாயிண்ட்ஸாக கொடுக்க மாட்டேங்க. ஏ இப்போ வர்ற தூத்துக்குடி மண்ணு, ஜி தூத்துக்குடி மண்ணு. இங்கே வந்துட்டு இந்த சைடு அழு, இரு இங்கே போயிட்டு இப்படி அழுத்தான். ஓகேவா? இங்கே போய் இப்படி அமைச்சிருந்தா அடுத்த கிராவிட்டிக்கு போய் அடிக்கும்னு பார்த்தேன். இப்படியே ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று. ஆ, அந்த பக்கம் யார் அடிப்பா? இந்த பக்கம் சாஞ்சிடுச்சுல, இப்படி போயிட்டு இங்கே அடிச்சிரு சேத்துறோம். இந்த பண்ணி சேர்த்துருச்சு, அந்த பண்ணி சாகலையே. இப்படி கீழே போய்க்கணும். கோழி மாதிரி சத்த விடுதுரா, எந்த ஊர்ல பண்ணி கோழியோட கேவலமா சத்த விடுது அப்படி விடுது. அதுவா நார்த்தி கேட்காதி. இரு இப்படி போயிட்டேன், இப்படி எல்லா இடத்துலையும் தள்ளி விட்டுறேன். இங்கே போ, தள்ளு தள்ளு. ஐயா எல்லாம் செத்துருச்சு, சாவுண்டா. உயிரோட அது எப்படியாவது இடிச்சு சாகும். தேவை உனக்கு இது பாத்தியா, அங்கே சுத்துது. ஏய் இவர் கோமாக்கு போயிட்டாரு, தெலுங்கு படத்தில் வர மாதிரி அடி வாங்கி செத்துட்டாரு. இருப்பா கொஞ்சம் இப்படியே நேராக போ, நேராக போ, நேரா நேரா நேராக ஏன் போயிடா? ஆ போகும்போது அழுத்துடு, அழுத்து. செத்திங்களா இப்போ எல்லாரும்? பண்ணி பேலி முன்னாடி இப்படி கீழே அதே பண்ணீங்க, உயிர் வாழிட்டு இருக்குது. ஆனால் இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கீழ் பக்கமாக விடு, கொஞ்சம் ஒட்டி விடு. நான் ஐயா தர எங்கேயோ ஐயா தர நீ பண்ணலான். இது ஃபஸ்ட்டு கீழே விட்டு பார்ப்போம். இங்கே வா, இங்கே இங்கே ஆ, இங்கே 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 வா. ஆ, ம், ஐயோ
உன்னா சாவுங்க ஆ ஒன்று செத்துறோம் பரவாயில்ல இப்போ சாவுடா. ஐயோ அந்த கடல் கரைக்க ஏ நோ அங்க போயிடாத பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு போல. இந்த கிராவிட்டி தான் பவர், ஏன்னா இது பவர் ஸ்டார் மாதிரி. சூப்பர், ஒரே கலர் ரெண்டு பண்ணி அப்படியே என்னாச்சு சுத்திட்டு வந்து எங்க தலைமை அடிப்போன்னு பார்த்தா இப்படி சுத்தாம போச்சு. அதாவது இது தள்ளி விடணும் எப்படி தள்ளி விட்டாலும் என்னடா நின்றுச்சு போ. செல்ஃப் அட்டாக்கே வந்துச்சு, ஆனா இன்னும் கொஞ்சம் போயிருக்கணும். என்ன பண்றீங்க? தேவையில்லாத இடத்துலலாம் போடுது. என்ன பண்றீங்க? இல்லை நான் சொல்றது கேளு, நீ இப்படி விடு இப்படி விடு, அதை அழுத்தாத அப்படியே போய் தள்ளி விடணும். ம், அடி அவ்வளோதான். போறேன் சில படத்தெல்லாம் பார்த்தா பிசிக்ஸ் எடுத்துரும்ல. ஆமா, அப்ப 27 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பண்ணி எல்லாம் சொல்லுது, இது என்னடா வெள்ளையா இருக்கு, ஓ அதே ப்ளூ. எனக்கு கிராவிட்டி எதுவும் பண்ண முடியாதா? அண்ணே நான் போறேண்ணே, பண்ணி எல்லாம் சொல்லுது பாத்தியா. என்ன வரல கே, இரு இப்படி விடு, இங்கே வை இங்கே வை. ஆ இப்போ அழுத்த, உன்னை அதை போய் அடிக்கும். ஆ இதை அடிக்க வேண்டியதுரா, நியாயமாக பார்த்தா என்ன உயிரோடு இருக்கிறது. கொஞ்சம் மேலே சரி இரு இரு நான் சொல்கிறது பண்ண இரு. ஒரு லெவல் நான் விளையாடுனுட்டேன். ஆ ஓகே இரு இரு, அது இந்த லெவல் இதாக இருக்கட்டும். ஃபிசிக்ஸை வச்சு நானும் கோலா போகிறேன். அழுத்து இப்போவே அழுத்துறா. ம், ஓகே. என்னடா சாகல, நான் சாகாத வரப்பட்டுருவோண்டா. ஆ ரோபோட்டுக்கு எப்படிதான் சாக வரும் கிடைக்கும்? ஆமாண்டா, அது சாகாதுரா, மனுஷன் வயசு வேறே, அந்த ரோபோட்டுக்கு வயசே இல்லைடா. ரிப்பேர் தானே பண்ணணும். கரெக்டாக வைப்போம். ஆவுடா ஒரு பண்ணி க்ளோஸ், ரோபோட் க்ளோஸ் ஆயிடு, அந்த கிராவிட்டி. ம், க்ளோஸ். ஒரே ஒரு கண்ணு இருக்கு, எல்லாம் க்ளோஸ். சென்டர்ல இருக்கு அதான். நம்ம கிட்டலாம் அந்த பண்ணிங்கலாம் வச்சுக்க முடியாது. சிங்கம் திருப்புலா தான் வரும், ஆனால் பண்ணிங்க தான் கூட்ட கூட்டமாக வரும். ப்ளூவாக சொல்கிறதுக்காக சொன்னேன். மேட்ச் முடிஞ்சிச்சு போடா. இங்க விட்டா இப்படி விட்டா
எங்கடா போச்சு? ஐயோ என்ன, நான் போறேன்னு விடுறா, அங்க விடு கரெக்டா. என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல, புல்லட்டு காப்பாத்தலன்னு தலைவர் காப்பாத்திட்டாரு. கொஞ்சம் இது ஐயோ ஐயோ போச்சே போச்சே, கத்தி இம்புட்டு நீளத்துக்கு வாங்கிடணும் பிளானுக்கு. அது கல்லு தான்ல, இது கல்லு தான்ல. ஏன்பா அங்கேயே அடிக்கிற? எப்படி போனாலும் இது சாகம். இறா இந்த வாட்டி நான் விளாட்றேன், இந்த வாட்டி நான் கொல்ல பண்ணாம விட மாட்டேன். எங்கடா போச்சு சாவுண்டா? நீங்களா ரெண்டு பேர்றாங்க, என்ன என்ன பிசுறன்னு நினைத்தாயா? சமோசா சாப்பிடுறவங்க தப்பா போச்சு, பரவாயில்ல இவனுக்காக சொன்னாச்சு. மூணு பேர் கொண்டோம், இன்னும் நாலஞ்சு பேர் தான் இருக்கீங்க. நீயே விளாடுப்பா, உனக்கு வரல ஆள் வரல. கொஞ்சம் தள்ளு, என்ன என்ன பிசுறன்னு நினைச்சாய? பிசுறன்னா என்ன தெரியுமா? பைத்தியக்காரன் நினைச்சான்னு கேட்குறான் நானே. ஏ நல்ல சாட்ரா, சூப்பர்ரா, கொஞ்சம் மேலே ஏற்று இரு. ஆ இங்கே வை, ஐயா தோர எப்படி உயிர் வாழ்றீங்க? கொஞ்சம் கீழே இருக்கு. ஆ ஆ விடு, இப்போ விடுறா, இப்போ விடுறா. இடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ இது இன்னொரு ரவுண்டு சுத்திட்டு வந்தாரு, வரல அப்படியே போயிட்டாரு. ஏன்டா நீங்க ஒருத்தனையாவது கொள்ளுங்கடா, நானே நொந்து போயிருக்கேன் சொல்லிட்டு வந்தீங்களா? தடை விட்டாரு. டேய் ஒருத்தனையாவது கொள்ளுங்கடா, இந்த லெவல்ல எவ்வளவு நாள்டா முக்கிட்டு இருக்குது? அடைச்சா இப்போதானே புரியுது எப்படி வந்து. என்ன ஒரு பத்தி சாதிச்சோம் அஸ்வினுக்கு? எடுங்க அஸ்வின், இன்னைக்கு அந்த பண்ணி பையன் செத்தாயா? சிவனாண்டிடா தெரிக்க விட்டுருவாரு. என்ன பண்ண போது, ஒரே ஒரு கல்ல உடச்சிச்சு பாத்தியா? இவர் சுட்டு சுட்டு தள்ளுறாங்க. டேய் நிறுத்துறா, அவர் நல்லவர்ரா. சரி அவர் பேர் பால் பாண்டி.
பால் பாண்டியாவது மோர் பாண்டியாவது அப்படின்னு கலாச்சிருவோம். பாரு இப்போ இவனையும் சுட்டு தள்ளிடுவார். இவராது இப்போ உயிரோட இருக்காரு. ஐயா நீ பல்லாண்டு வாழணும். உண்மையை சொல்ல போனால் இந்த பறவைதான்ப்பா பண்ணி மாதிரி இருக்கு. ஏ நல்லா பத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. செத்துட்டாரா அவரு? வந்து போயிட்டாருயா, செத்து போயிட்டா. ஏ இப்போ ஷூட்டிங் மிஷின்ரா, அந்த தள்ளி விட்டாலே போதும் எல்லாம் செத்துறோம். இங்கே மேலே அடி. இந்த பறவை கோரட்ட விட்டது எவனும் கேட்டது இல்லையா? செத்தானுங்களா? ஏ இதுவே இவனே அடிக்குதே. சாம அதுவும் செத்துருச்சு, எல்லாம் செத்து போச்சு. பேசுன பேச்சாடா பேசுன சாமுங்க. மன்னப்பறவை இது பண்ணி பரம்பரைன்னு சொல்லி உள்ள வந்துட்டோம் நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஏதோ புரியாத படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கமல் படம் அடிக்குது பண்ண மாதிரி. அதுல சூரியன் கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணி உலகத்தை அழிச்சிச்சு அந்த கதைப்படி. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த கதை கேட்கும் போது. அதை போய் பட்டுட்டியடா. என் பரமப்பிதாவே அவனை காப்பாற்றணும். இங்கேயோ போய் அடிக்கிறான். இங்கே அடி இல்ல இல்ல அது இங்கதான் பரவாயில்ல. அங்க அங்க ஐயோ பண்ணி போயிடுச்சு. இவன் போயிட்டா என்ன ஹல்க்கு மாதிரி கத்துனானா? நீ வேஸ்ட்டுப்பா. தோத்துக்கா. ஏ அந்த பக்கம் போய் விழுடா. டே டிஎன்டி மேல விழுடா. டே விழுடா. டே கண்ணாடியே பட உனக்கு 100 வயசு. படுனா அது மேல பட்டு படுத்து இருக்குடா. அது மேலேயே நீ அது மேல விடு ஒரு புல்லட்டா இரு. இவராது ஏ போங்கடா. நீங்களும் ஹல்க் மாதிரி கத்துறதுக்கு மட்டும் இருக்க. நீ ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே பயமுக்கு. ஏ டக்குன்னு உருண்டு போடா போடா போடா. உனக்கு 100 வயசு. போயிடு போயிடு. போக முடியாதுடா. என் பேரு டெரஸ். விளையாடும் போது எல்லாம் தான் ஐஸ்கோர்ல வரும். ஏய் ஃபஸ்ட்டு இங்கே அடி இங்கே அடி இங்கே அடி. அப்படியே எல்லாம் கீழே விழும். இவனே சுட்டு தள்ளிடுவான். இங்கே இல்லை இங்கே இந்த உட்டு மேலே அடி. இவரே சுட்டு தள்ளுவார். நாம் கொல்லணும். இவர் உயிரே போயிடுச்சு. இதை பொறுமையாடி இங்கே. இங்கே என்ன கீழே வர ரோ மட்டும் இருக்கும் பாத்தியா? எல்லாம் பண்ணி இவரே கொண்டுட்டாரு. இவரும் கொண்டு செத்துட்டாரு.
சாவுங்கடா. நீங்கள் மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கீங்க சார்? நான் உயிரோடு தான் இருப்பேன், உங்களை கொன்னுட்டு தான் நான் சாவேன். கை கொட்டி சிரிப்பார்கள். இவர் அவர் ஃப்ரெண்டே அடிக்கிறாரு. ஏய், நம்ம பிறந்தது வந்து டிகிரி தோஸ்து, அதான் ஒன்னா செத்துட்டாரு. ஒரே ஒரு ஸ்டார், 1,00,000. அப்பா ஏப்பா, இவனுங்களே ஷூட் பண்ணி செத் சாவடிச்சுட்டா நமக்கு தானடா லாக்கு. இன்னும் தூக்கு தூக்கு தூக்கு, ஹைட்டை தூக்கு, கொஞ்சம் இறக்கு, கொஞ்சம் ஜூம் ஆஃப் பண்ணு, ஜூம் ஆஃப் போச்சு, செத்தாமங்க. அந்த கீழே இருக்கு தாடி, என்ன கீழே இருக்கு தாடி தானே. இது ஃபஸ்ட்டு அது சுருண்டி அடிச்சு பார்த்தோம். அடி மூணாடி அசிங்க கூப்பிட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். டீ குடிச்சுக்கோங்க. ஆமாம், டீ பிரேக். சூட் சிங்கம் சிங்கம் இஸ் வெரி சங்கம். இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு. ஆ விடுறா, தூக்க தூக்க, அடிக்காம தூக்க. ஒருத்தரை மட்டும் ஷூட் பண்ணுமா? ஸோ அடி அடிதான். ஏய் நம்ம டேய், உனக்கு கோபப்படாம இருந்து மட்டும்தோ. ஐயா குழ, என்னடா இது, எனக்கு இதுக்கு தான்டா இது இந்த கேம்ஸே பிடிக்கிறதுல. கேண்டி கிரஷ் கூட விளையாடிடலாம். அவரு மட்டும் கரெக்டாக வச்சிடலாம், மற்றவங்க முடியும். நடக்குதான்னு விடு. அடுத்து ஒரு பண்ணி செத்துருச்சு, இன்னொரு பண்ணிக்கு நான் மறுபடியும் பண்ண முடியுமா? விளையாட்டு எல்லா பண்ணி சாகடிக்காது. அது எல்லாரும் வித்தியாசம், கடைசியா வந்து தூக்கிடுது. எல்லாரும் வித்தியாச வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. நான் இப்படி இப்படி முடிச்சேன். இது பயப்பா, நான் இந்த டைம் அடிக்கிட்டா இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போகும்போது இங்கே அடித்தா இங்கே இறங்கும், இங்கே இறங்கும், இங்கே இறங்கும், இங்கே இறங்கும். புல்லட் அவ்வளோ நேரம் போகுமான்னு ஃபஸ்ட்டு பாரு, அப்புறமா அங்கே இறங்க இங்கே இறங்கன்னு சொல்லி. நானா பண்ணது இவன்தாங்க பண்ணுவேன், நானே பண்ணல. மங்காடி சீவாலை குடிச்சு ஓரளவுக்கு வந்துச்சுல. ஏ ஒண்ணு கூட கொல்லடா, போடா. டேய் ஒண்ணு கூட கொல்லையா, யாரா சொன்னா? இங்க பாருடா, சீவாலை குடிச்சு ரெண்டு ஃபிசிக்ஸ் எல்லாம் குடி தோண்டி குறைச்சிருங்க சார். இப்போ புரிஞ்சிருக்க இன்னும் இருக்கேன். இருப்பா இருப்பா, லாஸ்டா சாவுங்களா. ஏன் வித்தியாசமாக போகுதுதா? நம்ம நினச்ச பக்கமே போகாது, நினைக்காத பக்கமே. இது நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, இந்த நீ ட்ரை பண்ணு.
முடியல முடியலையா? அவ்வளோ முடிய வச்சுக்கிட்டே முடிய அடிதாங்க. பா டேய் 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 எப்பறா சும்மா ஃப்ளூக்கு. ஏமா நீ என்ன குக்குது கோமாளி வர மாதிரி பேசுறீங்க? என்னடா தூக்கி அடிச்சிச்சு பண்ணிய கீழே இறங்கு. தூக்கு தூக்கு எனக்கு இந்த லெவல் பிடிச்சிருக்கு. இவங்க இங்க பிசிக்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கணும். சுடாத என்னடா இப்படி எல்லாம் ஆகுது? எப்படி அவன் வானத்துல பறந்துட்டு இருந்தான் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி? எப்படி அவன் கிராவிட்டியில அங்க நின்றுட்டு இருந்தான்? கிராவிட்டி இல்லையா? க்ளோசிங் பண்ணி பாப்போம். ஏதோ வச்சு ஒட்டிருக்காங்கடா இங்க பாருறா. ஒட்டிருக்காங்க, இங்க ஒட்டிருக்காங்க. ரெண்டா சாவடிக்கிற இருக்கு. நீ வந்து என்ன பண்ணா அங்கிருந்து விட்டு அங்க அடிக்கலாம். விட்டுட்டேன், படாமலே நீ செத்துட்ட. பட்டும் படாமலே தொட்டும் தொடாமலே ஏன்டா சாவடிக்கிற? ஐயோ பாடாதடா தொடாம சாவோம். ஏ தெரியாம ஒரு நாள் நாட்டாம கனடா வரிசையில பார்த்தனா நம்ம நாட்டாம குதிரை வண்டியில போவாரு, ஆனா அந்த நாட்டாம சிங்க வண்டியில போறாரு, சிங்கமாவே மாறாரு. 2 செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கனடா டீம். என்னதுரா இது நசுக்குது? என்ன மிஷின்னே தெரியல. இந்த லெவல் தெரிஞ்சிருந்தா நான் விளையாடிப்பேனே, இவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சா. சாவு சாவு. இது சிரிப்பா இருக்கு. ஏய் இங்கே ஏதோ ஒன்று இருக்குடா. அது எடுக்க முடியாது. நானும் இந்த கேம் டவுன்லோட் எடுப்பேன். எடுக்க முடியும், அதுக்கு தான் அங்கே வச்சிருப்பான். இல்லை அவன் வச்சிருப்பான், அதுக்கு தான். ஏ நானும் ட்ரை பண்ணல, ஒரு வாட்டி கூட எடுக்கவே இல்லை. கரெக்டா இங்க விடுங்க சார், இங்க சார் நேரா. ஏன் சார் அது மேல அடிச்சாதான் ரிட்டர்ன் ஆகுதுன்னு தெரியல. அதான் இந்த கண்ணாடி மேல விடுங்க சார். வாங்க சார். என்னடா இது போங்காட்டையெல்லாம்? நீங்க சொன்னது நல்லா வேலை செஞ்சு. இல்ல கீழடி 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 சார். பரலோக போகும், பரலோகத்துக்கே போகும். அடிக்க முடியாது. நீ மேலே நோக்கி அடி அந்த உட்டுக்கே. இப்பயே பிரிச்சிரு. நீ மேலே தூக்கி அடி. மே இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அடி பிரி பிரி. டிஎன்டி எதுக்கு தான் இருக்கும் இப்பெல்லாம்? ஆங்கிரி பேர்ட்ல டிஎன்டி யூஸ் ஆகும். இல்லை ஏதாச்சும் இன்விசிபிள் போர்டு இருந்துச்சுன்னா அப்படியே நேராக விட்டீங்க வந்து. ஏ இல்லைண்ணா, அந்த ரெட்டுக்கு அந்த ஸ்வாட் கிடைச்ச மாதிரி இது நம்ம எல்லோவுக்கு மிஷின் கன் கிடைச்சது அப்படி இருக்கோம். ஒரே இல்லை ஆமாம். இது எப்படி போகுது? ரெட்டு வச்சு கூட அடிச்சிடலாம், அதெல்லாம் கண்ணுக்கு தாவல. அங்கே எப்படி அடிக்குது ரெட்டை விடு? என்னடா சாமமா பாட்டு போடுற? நான் இல்லை இதுதான் பாடு. வா இவர் கத்தியை வீசும் போது செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிடு, மேலே தூக்கிட்டு அப்படியே நேராக போகும்போது அடி.
நான் அந்த உட்டு 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 அப்படியே வரும்னு நினச்சேன். கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு பாஸ். நான் அப்படிதான்டா பேசுவேன், முன்தவனும் உண்மைத்துக்குவோம். என் நண்பனே, தோலுக்கு தோழனே, வேலுக்கு வேணே, பாடுறா சொங்கின்னு இப்படியே அடித்தா என்ன ஆகும்? வேணாம். என்ன ஒரு கீழே இப்படி, ஓ சூப்பர் பிளானு, இங்கே அடி இப்படி விட்டு. ஏய் இங்கே பிளாக் இருக்குடா. இருக்கு, ஆனால் என்னென்னா இது ஸ்டார்டிங்கில் இது அதாவது ரெட்டை வச்சு அதை அடிச்சுட்டு இங்கே வந்து நேராக போய் இப்படி சுட ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக முடியாது. இல்லடா, இப்போ ரெட்டை வச்சு இதை நவுத்திடலாம்டா. அப்புறமா இது வந்து இப்படி அடிக்கும் போது இப்படி இப்படி வச்சா நேராக பாரு. இது சும்மா உனக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். அது இல்லைன்னு சொல்றதுக்குள்ள நீங்கள் அடிச்சிட்டீங்க ஐயா. ஏய் எதுக்குடா? ஓ ஆமா, அங்க சொன்னா கே. ஏய் இங்க இது வெச்சிருக்கா, இப்ப நான் பாக்கறேன். ட்ரை பண்ணடா. இரு இரு இரு, இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகும். பேக் பை முன்னாடி அடிச்சதுல நாலு செத்து செதோ. பாரா, நீ சொல்றது இங்க அடிக்கிறது தானே கரெக்ட்? அடிக்க முடியாது, அடிக்க முடியாது. அது என்னன்னா இப்படி வரணும். நீ அதுக்கு தான் நான் விட்டுப்பா கரெக்டாக சந்துக்குள்ள போயிடு, சந்துக்குள்ள போயிடு. போறான் பரவாயில்ல, அவன் கரெக்டாக சந்துக்குள்ள போச்சுல. எல்லாம் அடிக்க முடியாது அவனால. இந்த சந்துல கரெக்டாக முன்னாடி கை வச்சுக்கணும். செத்துருச்சா? செத்த குணம் செத்த பயிரும். சரி இப்படியாவது போடு. எப்படி இருக்கட்டாச்சு, அங்கே எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஆரம்பிச்சா ஏ இதில் அந்த சுடுற மாதிரி எவனாவது இருந்திருந்தானா மாசாக இருக்கும். கிளாஸ் தடுக்குதா? கிளாஸ் அது லேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பீஸ் பீஸ் ஆகிய பண்ணி மேலே நல்லா ஏற்று. ஒரு செகண்ட் இப்படி தூக்க, இன்னும் கொஞ்சம் தூக்க. அப்படியே இந்த சந்தில் இங்கே கொண்டு வந்து வேணாம், வராது. இங்கேயே கொண்டு வா, கரெக்டாக இங்கே கொண்டு வா. இங்கே வரணும், கொண்டு வர முடியாது. கீழே வந்து செத்தாதான் முடியும். இங்க வந்து அடிக்கிற முடியற மாதிரி இருந்துச்சுன்னா எவனுக்கா? இதுக்கு நல்ல பெருசா ஒரு பேர்டு கொடுத்துருக்கணும். டம்மி பேர்டெல்லாம் கொடுத்துட்டு நம்மள சாவடிக்கிறாங்க ஆங்கிரி பேர்ட் காரணங்க. ஓ இது மூணு அடி. இறா நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் விளையாடுறேன் பிசிக்ஸ் மன்னன் அப்படி நானே சொல்லிப்பேன். அதான் கண்டுக்காதீங்க, நான் ஃபெயிலு பிசிக்ஸ். சவுண்டா செத்துருச்சா? ஏய் இப்போ நீ என்ன பண்ணுறனா அங்கே இருக்கிறது வைப் அவுட் பண்ணிடு ஃபஸ்ட்டு. அதான் பண்ண. அப்புறமா இப்படி போகும்போது இப்படி சுட்டுட்டா அந்த கீழே இருக்கிற இந்த ஹுட்டுலாம் இவன் பார்த்துப்பான். ஏய் அப்படி போகாதடா, இப்படி போனால் இது போனோம்டா. இது கிளியர் பண்ணி விட்டுடுறா. அதை எப்படி கிளியர் பண்ண? கத்தி இருக்குல்ல, இப்படி போகும்போது அது மேலே போகும்போது கத்தி வச்சு இது பண்ணிட்டு இது கீழே இருக்க. ஆ ப்ரெஸ் பண்ணு. பண்ணியாச்சு. ம், ஓகே இப்போ விடு. என்ன பண்ணும்? இது இது இங்க இங்க பாரு, நான் சொன்னது. நாம ரெண்டு பேரும் நல்ல டீம் பா. ஆங்கிரி பேர்ட் சரி ஜஸ்ட் கேஸ் நான் ஃபிசிக்ஸ் இல்ல இது வேற எல்லாம் பட்டு கடைசில இங்க கோட்டை விட்டுருவோம். அச்சச்சோ. நாம ரெண்டு பேரும் ஜஸ்ட் கேஸ்ல வர்க் பண்ணுங்க. ஜஸ்ட் கேஸ்ல வர்க் பண்ணுங்க. மல்டி பிளேயர் சொல்றாங்க, அது கேம் வேணா வாங்கினாதான் முடியும். எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் பணமா? ஓ இங்கிருந்தே இப்படியா? என்ன கொடுமை சார் அவனுக்கு. ஃபஸ்ட்டே டிஎன்டி வெடிக்க வச்சா
ஐயோ சப்போர்ட் மட்டும் கொடுத்துடாத, எதிர்பார்த்ததே நடக்காது நமக்கு. நினைச்சது நடக்கல. ஒரு நிமிஷம் இறா, நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ண. ஐயோ செம ஷாட்டு இதுதான் நான் பார்த்தது, நான் பார்த்தது இது நல்ல ஷாட்டு என்றால் அதை இவன் சொல்லுவேன். நீ அடுத்தது இங்க சுட்டாதான் வேலைக்காகும். அங்க இல்லடா வண்ண, அங்க இல்லன்னா எங்கன்னு சொல்ல வேண்டியதுடா. குடு 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 குடு, திருப்பதி மலை மாதிரி தாமசம் ஏற்றி விட்டா. இங்கே இருக்கிறது வைப் அவுட்டுங்க. ம், சுத்தமாக காலி. ஆ, அதுதான் சொன்னேன், இப்போ இப்படி வந்துடுச்சா, அடுத்து இன்னும் கொஞ்சம். ஆ ஓகே, நீ இப்படி விட்டு சாப்பிட நான் ஏன் நீ இப்படி அனுப்பிச்சி விட்டா செத்துருவாங்க. நீ செத்துட்டீட்டம்ளர் காலப்படாதீங்க, வெடிகுண்டெல்லாம் இல்ல. அப்புறம் வெடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அங்க வெயி சொன்னீங்க, அங்க எப்படிடா இருக்க முடியும்? ஏமா சொன்னா இதுல, ஏன்னா அங்க வச்சிருந்தா இதையும் காலி பண்ணிருக்கலாம். நான் இங்க வச்சு இத சொல்லலாம்னு நினைச்சேன். இரு, நான் ஒன்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இரு இரு. இது மேல போடாம போச்சே, கொஞ்சம் கருப்பு. எப்படி சங்கடி கருப்பு வார்த்தை யூஸ் ஆச்சு பத்தியா? அடுத்த தடவை இப்படி ஏதோ அங்க டச் பண்ணுமா? இங்க டச் பண்ற மாதிரி அப்படியே கோடு போட்டாங்க மாதிரி. புரியல, எப்படி இப்படி விட்டா கோடு போட்ட மாதிரி இப்படி வரணும்? ஓ, இங்கே விட்டு இங்கே அடிக்கணும். ஆ, தப்பா தான் போச்சு, என்ன பண்றது, ஒரு வாட்டி தப்பா போனாலும் என்ன பண்றது. ஒன்னொன்னு இருக்கு, கவலைப்படாத. என்ன ஏ அப்படி விடாதரா, ஸ்ட்ரைட்டாவே விடு. க்ளோஸ். நான் எல்லாத்தையும் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டேன், நினைச்சிட்டேன். ஒரு பண்ணி பண்ணையே வச்சு அழிக்க சொல்றேன். கல்லு 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 அப்படியே அப்படியே இன்னொருக்குங்க, எல்லாமே இன்னொருக்குங்க. இருப்பா, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? இது மட்டும் வேலை செய்யாமல் இருக்கும், மேலேருந்து கீழே விழுந்து வரும். இதையும் அடிச்சிட்டேன்னா விழுந்துடும். இங்கே உனக்கு விழும், அது கல்லுடா வெண்ண. அப்படியா, பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பரவாயில்ல, தூத்துக்குடி மண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கேப் இது பண்ண விடு, அப்போ தான் அதை அடிக்க ட்ரை பண்ணுவோம். கேப்பில் கடா வெட்டியாச்சு, கேப்பில் கல் பூண்டாச்சா? நல்லா இருப்பீங்க சார். செத்துருச்சா? போறே, செத்துருச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒன் ஹவர் ஆயிடுச்சா? ஒன் ஹவர் ஆகி ஒரு நிமிஷம் இருக்கு, ஒன் ஹவர் ஆகுது. ஒரு நிமிஷத்துல இன்னொரு மேட்ச் முடிக்க ட்ரை பண்ணு.
இப்போ வெடிகுண்டு இந்த பண்ணியை தள்ளி மேலேருந்து தள்ளி விடாது. இரு ஆ இங்கே போ, இப்படி போயிட்ட ஒரே தள்ளு புஷ் புஷ்னு என்ன மாதிரி வரும். கல்லு மலை பொழிகிறது பொழிகிறது பொழியும் ஆனால் செத்துருவோம்டா. பூம் சிக்கு பூம் சும் அவ்வளோ எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஆ இரு நேராக இந்த பண்ணு கேமே என்னடா இவ்ளோ கம்மியா செத்துருச்சு. அடி அடி சாரே அங்க போகுது என்ன சார், நமக்கு செத்தா போதும். ஆ இங்கே வரும்போது கரெக்டாக இது இங்கே ஆ பியும் 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 ஸ்டோரி ஸ்டோரி வரல ஒன்று ஓகே நம்ம இப்போவே முடிச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப நேரம் போகும். இல்லை எங்கள் பண்ணி கொண்டுட்டு போயிடுவோம்டா போடுறது முன்னாடி எல்லாத்தையும் வேணாம் அது ஒன்று போதும். சிரிக்குது பார்த்தியா கொன்ன போதும் எனக்கு தான். அரே கடைசியில் சொல்லுவாங்களே இந்த கப்பலோட சுற்றி எனக்கு தான் இருங்க எவ்வளோ ஓ இதுதான் கடைசி அடுத்த பகுதியில் கடைசியாக கூட இருக்கலாம். ஆ ஃபினிஷிங்னு சொல்லலாம் எண்டிங்னு சொல்லலாம். அதாவது கேமுக்கு எண்டிங்கு ஒன்றும் ஜடி அது என்னது ஜெடி இருக்குது அப்புறமா போனஸ் மிஷன்லாம் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஓகே நீங்கள் கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க இவ்வளோ அன்லாக் பண்ணிட்டீங்களே என்ன எப்படி ஆக்டிவேஷன் போட்டிங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சும்மா டெக்ஸ்ட் பண்ணால் வந்துருச்சு ஒரு கோடும் கொடுக்கல சும்மா ஹாய்னா வந்துடும் அதுக்கே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு வாட்டி நான் ஏதோ இதே மாதிரி இது ஸ்டார் வார்ஸ் கேம் டவுன்லோட் பண்ணேன் 10 லெவல் இது 3 லெவல் ஏதோ நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பே பண்ணு பே பண்ணுன்னு வந்துச்சு. அதுவும் 10 ரூபாய் 5 ரூபாய்னா பரவாயில்ல டாலர் வரையா அது. ஆமா உண்மையா சொன்னா 200 ரூபாய் பிசிக்கு உண்மையா சொன்னா 200 ரூபாய் ஆங்கிரி பர்ட் ஸ்பேஸ் நல்லா தான் இருக்கும். இல்ல கேம் நல்லா இருக்கும் நான் சீசன் டவுன்லோட் பண்ணிட்டேன் அது ஃப்ரீயா வந்தது எனக்கு ஸ்டீம் ஃப்ரீயானா கிராக் கிராக் கிராக்னே வந்துச்சு எல்லாம் கிராக் பண்ணி கொடுத்திருக்கான் அவ்வளவுதான் எல்லா கேமும். இல்லை இப்போ நீ ஒரு கேம் வாங்குற அவன் டெஃபினேட்டிவ் எடிஷன்னா எல்லா எடிஷனுங்க அதாவது ஹோல் பேக்கே கொடுப்பான் பேக்கேஜு டெஃபினேட்டிவ் எடிஷன் அங்கே போட்டிருப்பான். அப்படின்னா எப்படி நீ அது உள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணுறியா இல்லைனா அவன் கொடுக்கும்போதே தரானா கொடுக்கும்போதே பாஸ்வேர்ட் போடணும் கொடுக்கும்போது பாஸ்வேர்ட் போடணும் அப்படியே பாஸ்வேர்ட் கொடுத்தேன் ஐயோ அது ஸ்டீம் அன்லாக்னு பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. சரி அதுபோம் ஓகே கைஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா நம்ம பெல் பட்டன் அமைத்து ஆன்லைன் ஆப்ஷன் போட்டுருங்க அப்போ தான் உண்மையாக சொன்னால் இந்த கேம் மொக்கையாக தான் இருக்கும் உங்களுக்கு.